பாட்டு கேக்குது
அப்பாவுக்கார பாடல் ஆலிவர் பியூட்டி
நானும் இவ்வளவு நேரம் சாவலான்னு தான் நினைச்சேன். ஆனா இதுல எப்படி கழுத்த மாட்டுறதுன்னு தெரியாது. எனக்கு நீ மாட்டி காமிக்கிறியா? ஆ மாட்டி காமினா. வீட்டுக்காரி அடிச்சாளா? இல்ல யா கந்து வட்டியில கடை வாங்கி கட்ட முடியலையா? இல்ல இல்ல உங்க பிள்ளைங்க கிழிங்க அடிச்சு பிடிச்சா? இல்லடா சோத்துக்கு இல்லையா வீட்டுல? ஏடா கரிமிட்டியில யாருன்னா கூத்து விடுவாங்க. கரிமிட்டியில நம்ம போய் செத்தா கூத்து விட்டவங்க கிட்ட ஊருக்காருகிட்ட 20,000-30,000 வாங்கலாம். நிக்கிற கூத்து நின்னு போகட்டும். ஏன்னா 15 பேர் வந்து அனாமுத்தா வீட்டுக்கு போறதான்தான். ஏன் ஜனங்களே இப்ப என்னைய பார்த்தா சாவர மாதிரிக்குதா? இப்ப இவனை பார்த்தா சாவர மாதிரிக்குதா? சாவரத்துக்கு வந்தியாடா, சாவரத்துக்கு வந்தியா? Thank you.
எதற்காக ஒரு குழந்தை எதற்காக பிறக்க வேண்டும்? ஏன் எதற்கு? பத்து மாதம் 300 நாள் அங்கத்தினா தோல் நனைங்க, தொந்தி நனைங்க, நீ கடிக்காம, எருமை கடிக்காம, பால் உருவா, சோர் உருவா ஊட்டி வளர்த்து வளர்ப்பதற்கு எதற்காக பிறப்பது? அம்மா தன்னுடைய மாண்ட மனிதி விட்டா மண்ண தள்ள பிள்ளை. எப்படி மாண்டம் அடைந்தால் மண்ணு தள்ள பிள்ளை வேண்டும். மண்ணு தள்ள பிள்ளை, காடு வர பிள்ளை, கடிச்சு வர பிள்ளை, கொல்லி கொட உடைக்க பிள்ளை. உண்மைதான். அது மட்டுமா, ஒரு தாய் தந்தை இறந்து விட்டா பெண் குழந்தை தலைமாட்டுல உட்காந்தாலுமா? ஒரு பெண் இல்லாத வீட்டுல குணம் போனாலும் தெரியாது. ஆமா, ஒரு ஆண் குழந்தை கை கொடுக்கும், ஒரு பெண் குழந்தை கண் கலங்கி அழும். சைந்தவன் கிருப பங்கம். பாண்டவருக்கு மூன்றாவது வனம். நாடகத்தில் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்வி நேயனும் அகண்ட நானூறு கற்றுள்ள ஒரு பெரியவர்களும் நிறைய இருக்கலாம். கற்றது கையளவு, கற்காதது உலகளவு. இந்த புராணம் குறைகிறது. ஆமா, நாடகத்தில் ஏதோ பிழையிறதா இருந்தாலும் தன் பிள்ளை போல் ஏற்றி கரங்குப்பி சிறந்தாந்து. நம்முடைய இளந்தமிழ் நாடகக்குழு சார்பாக முதற்கன் வணக்கம். தமிழ் அரசி. ஆமா, முதம்பட்டி சேர்ந்த முனியப்ப மாமா அவர்களும் நம்மளை போல நாடக கலைஞர்கள் அவர்களும் எனக்கு 10-20 100 வாரி வழங்கியிருக்கிறாங்க. என் பேர் சொன்னே.
உன் பேரோ பான்மதி பெருந்துருவாள். அம்மா, நீ பான்மதி பெருந்துருவாளா இருந்தாலும் உன்னையும் பெற்றாங்களே உங்க அம்மா. சொல்ற அம்மா என்ன கேப்ப? Thank you.
திருமணம் செய்து ஏதாவது குழந்தைகள் இருக்கிறதா? அம்மா, நான் குழந்தை பெத்த பொம்பளையும் கண்டுபிடிச்சு விடுவேன், குழந்தை பெக்காத பொம்பளையும் கண்டுபிடிச்சு விடுவேன். விளம்பரமா இல்ல டாக்டர் ஆமா, பவுர் அப்படி பெங்களூர் சொர கையாட்ட அப்படி வரி வரியா வலிக்கிறாரு. பாட்டி கிட்ட கத்துக்கிட்ட பாட்டி பௌத்த பார்த்து கண்டுபிடிச்சு விட்டேன். பாட்டி ஒரு நாள் பொழுதுக்கு வேலை செஞ்சு பாட்டி பொழுதுக்கு வேலை செஞ்சு விட்டு வந்து பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருந்து பாரு, நான் பாத்துட்டேன். கோச்சுக்காதீங்க, இதான் தெரியாத வந்துட்டு அதே பிடிச்சிக்க. ஆமா, குழந்தை பக்காத பிள்ளையும் கண்டுபிடிச்சு விடுவேன். கண்டுபிடிச்சு அப்படியே பால இளையாட்டம் அப்படியே நெக நெகன மொழு 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 மொழுன்னு இருக்கும் குழந்தை பக்காத பிள்ளைங்க. அவரு என்ன கை எடுத்துட்டாரு? செத்து போறதுக்கு மாலை போட்டேன். கடவுள் மாலை எனக்கு சொல்லிருந்தா நானும் பெனாந்து போய் ஒரு மாலை எடுத்துட்டு வாங்கிக்கலாம். அம்மா, எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்து
இலக்கினகுமாரன். ஓ, உன் மகன் நக்கனகுமாரன். டேய், இலக்கினகுமாரன். ஓ, உன் மகனோ இலக்கினகுமாரன். ஆமா அம்மா. என் மகளோ லட்சுமா தேவி. ஓ, உன் மகளோ லட்சுமிலா தேவி. ஆமா அம்மா. வெற்றெடுத்து சாம்பரத்தில் இருக்கின்றோம். இருக்கிற பொழுது பார்க்க வேண்டும். ஆகட்டு, பார்க்கலாம்.